ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. ஆக்சுவலாக ரேஷன் கார்டு ஆன்லைனில் 2 தடவை 3 தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி போச்சு. தெர் இஸ் நோ ரீசன். ரிஜெக்டட் பிஃபோர் எலெக்ஷன், 2 டைம்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன், எல்லாமே ரிஜெக்ட் ஆகி போச்சு. அப்புறம் தான் ஒரு குரல் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போது என்ன மீனிங்னா, ஸோ எனக்கு கண்டென்ட் வந்து ரேஷன் கார்டு வேணும். நான் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து பண்ண ஃபெயிலியர். நான் ஜட்ஜ் பண்ணல இவனால் முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஹீ இஸ் சேம் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ, ஹீ இஸ் நாட் டூ திஸ், ஹி டேக் மணி அண்ட் எட் இட், ஓகே லீவ் இட். அப்புறம் அந்த குரலோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை இதனால் இவன் முடிச்சிருவாங்க அப்படின்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கொடுத்துட்டோன்னா, அதை அவன்கிட்ட கொடுத்துட்டோன்னா கரெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். அப்போது ஒரு ஆளை சூஸ் பண்ணேன். கரெக்டாக 2000 ரூபா வித்தின் எ மந்த் ஐ காட் மை ரேஷன் கார்டு. ஓகேவா, மனசில் வச்சுங்க. இந்த வேலையை இதனால் இவர் முடிப்பாருன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த வேலை பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும். அதான் அப்போவே வந்து உலக பொதுமறை திருக்குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடும். சூப்பர் இல்லையா? அடுத்தது இன்னொன்று, இப்போ உள்ள மீம்ஸு, காசிப்ஸு, அதுக்கு 2000 இயர் பேக் வள்ளுவர் அப்போவே காசிப்ஸ் இருந்திருக்கு பிள்ளைக்கு. இதுவே என்ன சொல்கிறது, 4 அடி 3 சீரா. ஆமாம், 4 3 7 சென்டென்ஸில் மீம்ஸ், பெரிய மீம்ஸ்னால இதுதான். இப்போலாம் என்ன மீம்ஸ், தலைவர் அப்போவே 1330 மீம்ஸ் போட்டு போயிருக்காரு. ஓகேவா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படியே ரூமரை கலப்பான், அப்படியே உனக்கு தெரியாதா, அவள் அப்புறா அப்புறா அப்படியா, இதெல்லாம் வந்து மண்டையில் ஏற்றாமல் யார் வந்து சொன்னாங்க என்ன ஸ்டேட்மெண்ட்றதுலாம் மேட்ரு கிடையாது. ஓ சென்ஸுக்கு கரெக்டாக உண்மையாக ட்ரூத்தா அதை மட்டும் நம்பு. ஸோ என்ன சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகேவா, யூ ஷுட் பி நோ திஸ் இஸ் கரெக்ட் ஆர் ராங். எனி ஒன் வாட் எவர் தி ஸ்ப்ரெட் த மீம்ஸ் ஆர் காசிப்ஸ், நெவர் மைண்ட் அபவுட் தட். But you should know this is true or not. You should find, you should analyze it. Okay? Okay guys, மறுபடியும் வேறு திருக்குறள் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, அப்பப்போ மெமரைஸ் பண்ணிட்டு வரேன். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு மெமரி கிடையாது. இருந்தாலும் எனக்கு இந்த 2 குறளும் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.